வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கிருக்கிற தலைப்பு, நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன். ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு, நல்ல தலைப்பு இது. ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது குடும்பம், அடிப்படை கல்வி, வருமானம், இதையெல்லாம் நம்ம சொல்லுவோம். நாலாம் இடம் என்பது தாயார், இடம், நிலம், வீடு, இதை சொல்லுவோம். நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலே மாத்ரு மூலதன யோகம், அம்மாவோட ஆசீர்வாதம் நிரம்பிய ஜாதகம்னு அர்த்தம். அம்மா உங்களுக்கு எதிரி பகை அதெல்லாம் அப்புறம், உங்கள் அம்மா ஆசீர்வாதம் மறைமுகமாக பிரபஞ்சத்தில் கலந்துருக்கு உங்களுக்கு. அதனால் நாலு ரெண்டு காம்பினேஷன் இது. நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் எங்கே பார்ப்பார், எட்டாம் இடத்தை பார்ப்பார். அப்போ நாலாம் இடம்ங்கிறது வீடு இடம், ரெண்டாம் இடம்ங்கிறது அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எட்டாம் இடம்ங்கிறது சிக்கல். இவங்க என்றைக்காவது ஒரு இடம், நிலம், வீடு, சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொந்தரவு, டாக்குமெண்ட் இஷ்யூஸு, தட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சந்திக்காமல் இருக்க முடியாது, ஒரு டிஸ்டர்ப் வரும். கவனமாக சொத்துக்களை வாங்க சொல்லி சொல்கிறோம். நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு மண், மனை, பூமி, வாகன யோகங்கள் உண்டு. ஏன்னா இந்த பிறவியில் இந்த உலகத்தில் வாழ்கிற நோக்கமே என்ன, ஒரு நல்ல வீடு கட்டிடணும்ப்பா, ஜம்முன்னு சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டிடணும்ப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்து, இதில் தான் நான் ஒரு எய்மாக இருக்கும். இது கொடுத்துரும். நாலு ரெண்டு காம்பினேஷன். நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் எட்டு வயதில் ஒரு சின்ன கண்டம் இருக்கும், ஒரு சின்ன வயசு சின்ன கண்டம் இருக்கும், அப்புறம் தப்பிச்சிடலாம். எட்டு வயசு இல்லைன்னா எட்டு வயசு வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அப்புறம் ரெக்கவரி ஆகிடலாம். நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால், நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் கட்டாயம் ஒரு வாடகை வருமானம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு யோகம் இருக்கும். 85% இது பொருந்தி வரும். வாடகை வருமானம் வாங்கி சாப்பிட்றதுக்கான யோகத்தை கொடுக்கும். நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் தாயாருக்கு ஒரு சர்ஜரி உண்டு, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு, ஒரு ஸ்கின் தொந்தரவு வரும் அம்மாவுக்கு. நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் எலும்பு தேய்மானம், கை கால் வலி, வயிறு உபத்திரவம், ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் தாயார் இயங்கவே முடியாது. நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால், நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் உங்களுக்கு எப்பவுமே வீடு, இடம், நிலம் இதெல்லாம் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு அழகாக அமைஞ்சிடும், நல்லாயிருக்கும். நான்காம் அதிபதி இரண்டில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு சொகுசு வாழ்க்கை இந்த பிறவியில் ஒரு பிராப்தம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்காவது சொத்துக்கன் பேரில் பூமியை அடமான வச்சேன், பத்திரத்தை அடமான வச்சேன், இடத்தின் பேரில் வங்கி கடன் வாங்கினேன், இடத்தின் பேரில் கடன் வாங்கினேன்னு சொல்லாத ஆளுகளை பார்க்கவே முடியாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடும். எனக்கு அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னா, நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் ஒரு சொத்துக்கள் வாங்கும்போதோ இடம் நிலம் கட்டும்போதோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக அது கொடுக்காமல் போகாது, ஹெல்த் இஷ்யூஸை வந்து அப்படி லேசாக தூக்கி காட்டும். அப்போ நாலாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தொந்தரவு, நாலு ரெண்டு காம்பினேஷன் இருந்தாலும் இதை சொல்லலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் விடாது. அப்போ கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். நாலு ரெண்டுங்கிறது ஒரு பெரிய யோகம், ரெண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, நாலுங்கிறது சொத்து, இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அமையும். சின்ன சின்ன லெவல்லையே வேணாலும் இருக்கட்டும், வீடு கட்டுறாங்க சார் எனக்கு ஒரு வாடகை வருமானம் வருது சார் அப்படின்னு சொல்லாத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாலாம் அதிபதி ரெண்டில் அமர்ந்தால், நாலாம் அதிபதி ரெண்டில் அமர்ந்தால் மாமியார் மருமகள் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. பெண்களே பெண்களுக்கு எதிரியாயிருவாங்க அந்த குடும்பத்தில், உங்களுக்கு நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் இந்த தோஷம், இந்த டிஸ்டர்ப் வருது. இது பெண்கள் ஜாதகத்தில் இருந்து அது பொருந்தும், தொந்தரவு பண்ணி விட்ரும். அம்மா தலை சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, தலை சிறந்த பக்தி. அம்மா கிட்ட கண்டிப்பாக எப்பவும் காசு இருக்கும் சார், 1000 ரூபானால 1000 ரூபா வச்சுருக்கும் சார், இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கும் அம்மா. அம்மா பணம் இல்லாமல் இருக்காது, ஆனால் புலம்பு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு புலம்பி தள்ளிடும். இப்போ அவள் காசே இல்லை போடுறக்குன்னு உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு 10000 ரூபா எடுத்து கொடுத்து வந்துடுவீங்க. அந்த மாதிரிலாம் அமைப்பு. வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும், இல்லைன்னா சிறு சிறு விபத்துகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் குடும்பத்தில் யாராவது டீச்சர், வாத்தியார், போலீஸ், இராணுவம், நர்சிங்கில் இருக்கிறவங்க இருப்பாங்க, இது ஒரு 85% பொருந்தி வரும். நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் சிலர் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் பில்டர்ஸாக இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க,
அதே போல் நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு உள்ளூருக்குள்ளேயே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, வெளியூரில் இருந்தாலும் உள்ளூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நாலாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது இவர்கள் தலை சிறந்த ஒரு உணவு பிரியர்களாக இருக்காங்க, நல்ல உணவு. நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் கொஞ்சம் உடம்பு போடாமல் பார்த்துக்கணும், ஒபிசிட்டி டிஸ்டர்ப் வந்துடும், நொறுக்கு தீனியினால் உடம்பு பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். சிலருக்கு கண் பல், அதே மாதிரி யூரினரி தொந்தரவு, இந்த டிஸ்டர்ப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4-2 காம்பினேஷன். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாடகை வருமானம், மாத்ரு மூலதன யோகம், இடம் நிலம் வீடு அற்புதமாக அமைகிறது. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் உங்கள் குழந்தைங்க வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் உங்களுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் கிங்காக இருப்பீங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். நாலாம் அதிபதி ஏழு. இந்த நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கும் போது யோசித்து பண்ணுங்கள், அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது சிக்கல் வந்துடும், டிஸ்டர்ப் வந்துடும், இதில் கவனமாக இருக்கும். அதே போல் நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படின்னா அப்பாவின் ஆரோக்கியம் கெடும், அப்பாவுக்கு கடன் இருக்கும், இல்லை அப்பாவுக்கு வழக்கு இருக்கும், இல்லை அப்பா உறவுகளோட கசப்பாக இருப்பார், அப்பா மருந்து மாத்திரை எடுக்க வச்சிருவோம். அப்பாவுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வைராகியமாக இருக்கார், பராக்கிரமமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனால் கண்டிப்பாக மருந்து மாத்திரை விபத்து சர்ஜரின்னு அப்பாவை கொண்டு போயிடும். நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால், நாலாம் அதிபதி இரண்டில் இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து தந்தையாருக்கு ஒரு அரசாங்க வேலையில் இருக்காருன்னா அவச்சொல் அசிங்கம் வரும். ஏதாவது லஞ்ச வழக்கில் மாட்டிக்கிட்டேன், டீ ப்ரொமோஷன் ஆயிடுச்சு, தொந்தரவு ஆயிடுச்சுங்கிற சில சில தொந்தரவுகளும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் மூத்த சகோதரமோ சித்தப்பாவோ இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சொத்தின் பேரில் இடத்த விற்கிறதோ, இடத்த விற்று கடன் அடைக்கிறதோ, வீடை விற்று கடன் அடைக்கிறதோ கண்டிப்பாக வந்துடும், நெருக்கடி கட்டாயம் வந்துடும். இவங்க கண்டிப்பாக மூத்த சகோதரத்துக்கும் சித்தப்பாவுக்கும் ஆரோக்கிய குறவும் வந்துடும். நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு, இல்லை நண்பர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் சிக்கலில் சிக்கிறது உறுதி. நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார், அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது. இதில் மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். மைனஸை தள்ளி வச்சுருங்க, அமைதியாகிங்க, ப்ளஸ்ஸுக்கு ஓங்கி செய்யுங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதுங்கிறது மண் மனை சொத்துக்கள் தாயினுடைய பிளஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கும், பிரமாதமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால், இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறவங்க பார்ட்னர் போட்டு தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பார்ட்னர்னால் ஒரு நாளைக்கு அந்த நிறுவனம் இழுத்து மூட போகிறீங்கன்னு அர்த்தம், டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரெண்டு டைஅப் பண்ணிடக்கூடாது பார்ட்னரை, கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பார்ட்னர் சம்பாரிச்சுட்டு போயிடுவார், உங்களுக்கு தொந்தரவாயிருக்கும். உங்கள் ஜாதகத்தில் 4-2 கனெக்ட் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் அப்படியே லட்டு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த விஷயங்களை பூரா. அப்போ அவ்வளோ வலிமையான விஷயம் உங்களுக்கு ஜாதகத்திலிருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்குது, அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைய வாங்குங்க. நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறனால சில நேரம் அடிப்படை கல்வியோ இல்லை முதல் டிகிரியிலையோ ஒரு போராடி உங்களுக்கு பட்டம் வாங்க வைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. திடீர்னு ஒரு நல்ல வேலை இருக்குது, உதறி தள்ளிட்டு வரவங்களும் இவங்க தான். ஆனால் இதெல்லாம் மீறி 45 வயசுக்கு மேலே இவங்க தொடர உயரம் நல்லாயிருக்கும், மெச்சுக்கிற மாதிரி இருக்கும், உறவுகள் பார்த்து வியக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. இது 85% மேலே பொருந்தது. மற்றபடி உங்களுடைய ஜாதகங்களுடைய அமைப்பை வச்சு மற்ற விஷயங்களை நம்ம பேச முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் மிகவும் நெடுங்காலம் காத்து கொண்டிருந்த அற்புதமான ஒரு வகுப்பு சக்திமிகு சோழி பிரசன்னம். கேரள பிரசன்ன முறைகளில் மிகவும் ஒரு அற்புதமான கலை, பொதுவாகவே பிரசன்ன கலைகளில் ஒரு அற்புதமான கலை. ஒரு ஜாதகம் நமக்கு கையில் இருந்தால் கூட நிறைய தோஷங்களை கண்டறிய முடியாமல் திணறுவோம், நிழல் கருமா என்ன என்பதை கண்டறிய முடியாமல் போராடுவோம். அதற்கான அருமையான கருவிதான் இந்த பிரசன்ன ஜோதிடம். இதில் வலிமையான
சக்தி வாய்ந்த தெய்வ பலத்தோடு கூடிய ஒரு பிரசன்ன முறை இருக்கிறதென்றால் அது சோழி பிரசன்னம். 108 சோழிகளை வைத்து ஒரு தனி மனிதனுடைய கர்மாவை தீவிரமாகவும் பிரம்மாண்டமாகவும் சரியாகவும் துல்லியமாகவும் தெரிந்து அதற்கான பரிகார தேர்வுகளை எடுத்து இறை பயணத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் எடுத்து வாழ்வில் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரசன்ன முறைகள் தான் நிறைய இருக்குது. பிரசன்ன முறைகள் அதில் சக்தி மிகு சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது வெரி பவர்ஃபுல், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிரசன்னத்தில் 13 வகையான சாப கோப தோஷங்களை கண்டறிந்து பிரசன்னம் தீர்த்து கொள்ள முடியும் என்று உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் எளிய பரிகாரத்தின் வாயிலாக ஒரு தனி மனித அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குலத்திற்கு பார்த்து சரி செய்து கொண்டு நாம் நல்ல வாழ்க்கை வாழ்கின்ற விஷயத்தை நாம் எப்படி என்பதை இந்த வகுப்பின் வாயிலாக நீங்கள் கற்று தெரிந்து கொள்ளலாம். 7 தொடர் வகுப்பு பிப்ரவரி 1 வியாழக்கிழமை மாலை 5:30 ஆன்லைன் ஜூமில் தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா யாருமே நேரடியாக படிக்கிறதுக்கு இன்றைக்கி தயாராக இல்லை. இந்த கலை என்னோட போயிடக்கூடாது, உங்களுக்காகவும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஆழமாக கொடுக்குறோம். இதில் ஒரு சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கணும், தோஷங்களை எப்படி கண்டறியணும், எப்படியான பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கணும், எப்படி ஒரு பரிகாரத்துக்கு போகும்போது 4 செலக்ட் பண்ணணும், அந்த கர்மா பிரச்சனை விடுதலை எப்படி, அது திரும்பவும் நமக்கு எந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து பரிகாரம் பண்ண முறை நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிற முதற்கொண்டு நீங்கள் அழகாக அருமையாக இந்த பிரசன்னத்தை பயில முடியும். அதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை தகுதிகள் அப்படின்னா, நீங்கள் 100% அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஜோதிடமே தெரியாதுன்னா இதை கற்றுக்க முடியாது. அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தால் இந்த பிரசன்னத்தை எளிமையாக கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள், நான் அதை வந்து எளிமைப்படுத்தி அழகாக உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து 7 வகுப்பு உங்களுக்கு சேர்ந்து படிக்க விருப்பம் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து இந்த சக்தி மிகு சோழி பிரசன்னம் வகுப்பை படித்து அந்த வகுப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சாபம் கோபம் தோஷம் இவையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்து வளமோடு வாழ, நிழல் கருமாவை அழித்து வளமோடு செழுமையோடு வாழ இந்த பிரசன்னம் நமக்கு தனி மனித வாழ்விற்கு உதவியாக இருக்கும். தொழில்முறை ஜோதிடர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம். கற்று பயனடையுங்கள், வாருங்கள். இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.